அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இந்த பதிவில் நமது இந்துக்களின் மிகவும் முக்கியமான விரதம், பல விரதங்கள் நம்ம இந்துக்கள் இருக்கிறாங்க, ஆனால் அதில் மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுவது மகா சிவராத்திரி விரதம். இந்த மகா சிவராத்திரி விரதம் யாருக்காக நம்ம இருக்க போகிறோம்? சிவபெருமானை நோக்கி நாம் விரதம் இருக்கின்றோம். சிவபெருமானின் பூரணமான அருள் கிடைக்கும் என்றால் அது இந்த மகா சிவராத்திரி அன்று தான். வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி இரவு நாம் அனைவரும் இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை நோக்கி மனமுருகி வேண்டி அவருடைய அருள் பார்வை நம் மீது விழ செய்தோமேயானால் நாம் தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்களும் அழிந்துவிடும், தொலைந்துவிடும். நாம் சிவபெருமானின் பூரண அருளை பெறுவோம் என்பது ஐயமில்லை. இந்த மகா சிவராத்திரி அன்று மாலை சூரியன் அஸ்தமனம் ஆனதிலிருந்து தொடங்கி மீண்டும் காலை, அதாவது மார்ச் 1ஆம் தேதி இரவு ஆரம்பித்து 2ஆம் தேதி காலை சூரிய உதயம் வரை நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து 4 யாமங்கள் நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானை மனமுருகி வேண்டுதல் வேண்டும். மனதார நினைத்து மனதிற்குள் ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி நாம் இந்த விரதத்தை ஒரு நாள் முழுவதுமாக இருந்து விட்டோமையானால் சிவனின் அருள் பூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த சிவராத்திரியை மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரியாக இருந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சொல்கின்றோம். இந்த மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் இந்த தியானத்தில் ஈடுபடுகின்ற மக்கள் இரவு முழுவதும் சிவபெருமானை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணத்தை உயிரோடு கலக்க விட்டோமேயானால் அந்த மனமானது நம் வசப்படும் என்பதில் சந்தேகமில்லை. பல ஞானிகளும் முனிவர்களும் இந்த மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சிவனுடன் தன்னை ஐக்கியப்படுத்தி பல பேறுகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது உண்மை. தவத்தில் நமது எண்ணத்தை உயர்வுபடுத்த வேண்டுமென்றால் இந்த மகா சிவராத்திரி மிகவும் ஒரு பயனுள்ள ராத்திரியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகள் செய்கின்றன. ஒவ்வொரு காலத்திலும் என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும், என்னென்ன அர்ச்சனை செய்ய வேண்டும், அதில் என்னென்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நியமங்கள் இருக்கின்றன. கண்டிப்பாக வில்வ இலை கொண்டு சிவனை பூஜிப்பது மிகவும் நன்மை அளிக்கும். பூஜிப்பதில் மிகவும்
நல்ல பலனை தருவது இந்த வில்வ இலை. ஒரு வேடன் ஒருவன் வேட்டைக்கு சென்று திரும்புகையில் வழியில் ஒரு சிங்கம் அவனை மறித்து கொண்டது. மறித்து அவனை பசியோடு வந்த சிங்கம் அவனை விரட்டி சென்றது. அந்த வேடன் அந்த சிங்கத்தை கண்டு பயந்து ஒரு மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். இரவு ஆகிவிட்டது. ஆனால் சிங்கம் அந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்து போகாமல் அங்கே அந்த மரத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. இவனுக்கு தூக்கம் வருகிறது. மரத்தின் மேல் இருக்கின்ற வேடனுக்கு தூக்கம் வருகிறது. அவன் ஏறிய மரம் ஒரு வில்வ மரம். அந்த வில்வ இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கீழே போட்டு கொண்டிருந்தான். இவ்வாறாக அவன் தூக்க வராமல் இருப்பதற்காக அந்த நாள் முழுவதும் விடியும் வரை அந்த வில்வ இலைகளை பறித்து கொண்டு கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். அங்கே கீழே அவன் போட்ட இடத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. விடிய விடிய முழித்திருந்து அவன் அந்த வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது போல் அந்த இலைகளை போட்டதினால் அந்த வேடனுக்கு சிவபெருமான் முக்தி அளித்தார் என்பது புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. மகாசிவராத்திரி என்பது சிவபெருமான் தன்னை லிங்கமாக காட்சி கொடுத்த நாளாக சொல்லப்படுகிறது புராணங்களில். ஆகையினால் இந்த மகாசிவராத்திரி நாளன்று சிவபுராணம், திருவிளையாடல் புராணம், திருவாசகம் போன்றவற்றை படிக்கலாம், படிக்கச் சொல்லி கேட்கலாம், அல்லது இசைத்தட்டுகளில் அந்த திருவாசகம் சிவபுராணம் போன்ற பாடல்களை போட்டு கேட்கலாம். இவையெல்லாம் இந்த நாளில் செய்தோமையானால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிவனின் அருள் நேரடியாக நம்மை வந்தடையும். நான்கு கால பூஜைகள் இந்த மகாசிவராத்திரி அன்று கோயில்களில் கொண்டாடப்படுகிறது. இந்த நான்கு கால பூஜையில் முதல் காலம் என்பது மாலை 6 மணி முதல் 9 மணி வரை உள்ள காலம். இந்த காலகட்டத்தில் பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதாவது பசும்பால், பசும் நெய், பசும் சாணம், பசும் தயிர் என்ற 5 கலந்தது பஞ்சகவியம். இதில் இந்த பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்து வில்வத்தாலும் தாமரை பூக்களாலும் அர்ச்சனை செய்து பொங்கல் நைவேத்தியம் வைத்து அந்த நேரத்தில் ரிக்வேதம் சொல்ல வேண்டும். இந்த ரிக்வேதத்தை படித்து இந்த முதல் கால, அதாவது முதல் ஜாம பூஜையை முடித்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக 2 ஜாமம், அதாவது இரவு 9 முதல் 12 வரை நடக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய வேண்டும். தேன், சர்க்கரை, பால், நெய், வாழைப்பழம் ஆகிய 5 கலந்து அபிஷேகம் செய்து சந்தன அபிஷேகம் செய்து தாமரை பூவில் அர்ச்சனை செய்ய வேண்டும். துளசியாலும் அர்ச்சனை செய்யலாம். இந்த நேரத்தில் நைவேத்தியம் பார்த்தீர்களானால் பாயசம் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். இந்த பூஜையில்
யஜுர்வேதத்தை சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாம் ஜாமம். மூன்றாம் ஜாமத்தில் இரவு 12 முதல் அதிகாலை 3 மணி வரை இந்த காலகட்டத்தில் தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும். அரைத்த பச்சை கற்பூரம் வைத்து அதையும் அபிஷேகம் செய்ய வேண்டும். முல்லை மலரால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வில்வத்தாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். நைவேத்தியம் எல் சாதம். எல் சாதத்தை வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் சாமவேதத்தை சொல்லி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இதற்கடுத்தபடியாக நான்காம் கால பூஜையில் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை கரும்பு சாறினால் அபிஷேகம் செய்து அரைத்த குங்கும பூவுடன் நந்தியாவட்டை மலர் சாற்ற வேண்டும். நீல மலர்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுத்தமான அன்னத்தை வைத்து நைவேத்தியம் செய்து அதர்வண வேதத்தை சொல்ல வேண்டும். இவ்வாறாக நான்கு கால பூஜையும் நிறைவு செய்ய வேண்டும். இவை வந்து கோயில்களில் நடைபெறக்கூடியது. அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அந்த நாள் முழுவதும் அந்த அர்ச்சனை அபிஷேகம் கண்டுகளித்து சிவனை மனமுருகி வேண்டி இந்த மகா சிவராத்திரியை நீங்கள் சிவனின் முழு நான்கு கால பூஜைகள் இந்த மகா சிவராத்திரி அன்று கோயில்களில் கொண்டாடப்படுகிறது. இந்த நான்கு கால பூஜையில் முதல் காலம் என்பது மாலை 6 மணி முதல் 9 மணி வரை உள்ள காலம். இந்த காலகட்டத்தில் பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதாவது பசும்பால், பசும் நெய், பசும் சாணம், பசும் தை தயிர் என்ற ஐந்தும் கலந்தது பஞ்சகவியம். இதில் இந்த பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்து வில்வத்தாலும் தாமரை பூக்களாலும் அர்ச்சனை செய்து பொங்கல் நைவேத்தியம் வைத்து அந்த நேரத்தில் ரிக்வேதம் சொல்ல வேண்டும். இந்த ரிக்வேதத்தை படித்து இந்த முதல் கால அதாவது முதல் ஜாம பூஜையை முடித்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் ஜாமம், அதாவது இரவு 9 மணி முதல் 12 மணி வரை நடக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய வேண்டும். தேன், சர்க்கரை, பால், நெய், வாழைப்பழம் ஆகிய ஐந்தும் கலந்து அபிஷேகம் செய்து சந்தன அபிஷேகம் செய்து தாமரை பூவில் அர்ச்சனை செய்ய வேண்டும். துளசியாலும் அர்ச்சனை செய்யலாம். இந்த நேரத்தில் நைவேத்தியம் பார்த்தீர்களானால் பாயசம் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். இந்த பூஜையில் யஜுர்வேதத்தை சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாம் ஜாமம். மூன்றாம் ஜாமத்தில் இரவு 12 முதல் அதிகாலை 3 மணி வரை இந்த காலகட்டத்தில் தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும். அரைத்த பச்சை கற்பூரம் வைத்து அதையும் அபிஷேகம் செய்ய வேண்டும். முல்லை மலரால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வில்வத்தாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். நைவேத்தியம் எல் சாதம். எல் சாதத்தை வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் சாமவேதத்தை சொல்லி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும்.
இதற்கு அடுத்தபடியாக நான்காம் கால பூஜையில் அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை கரும்பு சாறினால் அபிஷேகம் செய்து அரைத்த குங்குமப் பூவுடன் நந்தியாவட்டை மலர் சாற்ற வேண்டும். நீல மலர்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுத்தமான அன்னத்தை வைத்து நைவேத்தியம் செய்து அதர்வண வேதத்தை சொல்ல வேண்டும். இவ்வாறாக 4 கால பூஜையும் நிறைவு செய்ய வேண்டும். இவை வந்து கோயில்களில் நடைபெறக்கூடியது. அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று அந்த நாள் முழுவதும் அந்த அர்ச்சனை அபிஷேகம் கண்டுகளித்து சிவனை மனமுருகி வேண்டி இந்த மகாசிவராத்திரியை நீங்கள் சிவனின் முழு அருளையும் பெறலாம் என்று கூறி, இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று கூறி, இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்னுடைய பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.